குருநாதர் அவர்களின் உணவு முறையை பற்றி விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்திய திருவிகள் போற்றி, 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 ஓம் மாணிக்க வாசகர் திருவிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசகர் திருவிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசகர் திருவிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிகள் போற்றி, ஓம் தென்ஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் தென்ஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் அருணகிரிநாதன் திருவடிகள் போற்றி, ஓம் அருணகிரிநாதன் திருவடிகள் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நேற்று கொங்கண மகரிஷி அவர்களும் மகான் கோரக மகரிஷி அவர்களும் உணவு பற்றி நேற்று சொன்னார்கள். முச்சங்கிளையும் உப்பும் சேர்த்து வறுத்து உட்கொண்டு வேண்டும், உப்பு சத்து வேண்டும் உடம்புக்கு என்று சொன்னார்கள். அதுக்கு காரணம், 28 ஆண்டுகள் உப்பிலா உணவு சாப்பிட்டு மூலக்கணலை தட்டி எழுப்பி உள்ளார்கள். ஆசான் துணி ஒன்று மூலக்கணல் தோன்றியுள்ளது. இந்த மூலக்கணலுக்கு நான் உணவு சரியானபடி உணவு கொடுக்காவிட்டால் அந்த கணல் என்னை பதம் பார்த்து விடும். அந்த கணலை நான் கொல்லாவிட்டால் அது என்னை கொன்றுவிடும். அதுதான் நான் என்ன செய்தார், உப்பை கொன்று முச்சங்கிளை சேர்த்து வறுக்கும்போது உப்பு செற்றுவிடும். அந்த உப்பை சேர்த்து உணவு உண்டால் அது அவ்வளோதமாக அது மருந்தாங்க மாறும் என்பது ஞானிகள் கருத்து. இதை எல்லா ஞானிகளும் உண்டு இருக்கிறார்கள். அதே போல் எனக்கும் அதை மாதிரி உணவு சாப்பிட வேண்டும், அப்போது தான் தேகம் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உப்பு சத்து சேரவில்லை என்றால் நிச்சயம் தவத்தை முடிக்க முடியாது, தவத்தை முடிக்க முடியாமல் தடுமாட்டம் வந்துவிடும். ஆகவே எந்த உணவாக இருந்தாலும் இதனால் வரும் சாப்பிட்ட உணவும் ஞானிகள் சொன்னபடி தான் சாப்பிட்ருக்குறோம். அதான் ராமலிங்கசாமி சொல்வார், பட்டு வித்தால் படுகிறேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதிய என்னை கூட்டி வைத்தால் கூடுகின்றேன், குலை வைத்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டி வைத்தால் உண்கின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்று ஆட்டி வைத்தால் ஆடுகின்றேன், அந்தோ சிறியனால் ஆவதேன் என்னார். நானா பாடுகின்றேன், என்னை பாட செய்கின்றாய், நானா படுகின்றேனே, உன் திருவடியை பணிவதற்குரிய அறிவு எனக்கு ஏது, உன்னை புகழ்ந்து பாடுவதற்குரிய பக்குவம் எனக்கு இல்லை, ஆனால் உன்னை புகழ்ந்து 1000 பாடல்கள் பாடியிருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.